சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரின் 3வது T20 போட்டி நேற்றைய தினம் விசாகப்பட்டினத்தில் வைத்து தொடங்கியது. இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கியது இந்திய அணி. ஏனென்றால் ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் சவுத் ஆப்பிரிக்க அணிதான் வெற்றி பெற்றது. ஆக இந்த போட்டியிலும் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றால் தொடரையே கைப்பற்றிவிடும். இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் இந்த தொடரை உயிர்ப்போடு வைத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த முக்கியமான மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 179 ரன்கள் அடிக்க அதை சேசிங் செய்ய களமிறங்கின சவுத் ஆப்பிரிக்க அணியை வெறும் 131 ரன்களுக்குள்ளே சுருட்டி 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றது. மேலும் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமாக உதவியது 2 வீரர்கள்தான். 1 ருத்ராஜ், இன்னொன்று தினேஷ் கார்த்திக். ஆமாங்க, பேட்டிங்கின் போது நம்ம ருத்ராஜ் வந்துட்டு வெறும் 35 பாலில் 57 ரன் அடித்து இந்திய அணியை டேக் ஆஃப் பண்ணி விட்டதே அவர் தான். அதுவும் போட்டியோட 5வது ஓவரில் சவுத் ஆப்பிரிக்கா பவுலரான நார்ச்சே வீசிய பந்து ருத்ராஜ் தலையிலேயே பட்டு மைதானத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாப்புல நம்ம ருத்ராஜ். வழக்கமாக இது போன்ற சமயங்களில் பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் அடுத்த பந்தை எதிர்கொள்ள பயந்துட்டு 1 ஸ்டோக் வச்சு பாதுகாப்பாக விளையாடுவாங்க, இல்லைனா எப்படியாவது சிங்கிள் தட்டி விட்டு எதிர்முனையில் நின்று கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ருத்ராஜோ அதே ஓவரில் சும்மா அடுத்தடுத்து 5 பவுண்டரிகள் அடித்து உடனுக்குடனேயே பழி வாங்கி விட்டுட்டாப்புல நம்ம ருத்து. அதே போல் ஃபீல்டிங்கின் போது ரிசப் பண்ண முழுக்க முழுக்க பல இடங்களில் வழி நடத்தினதே நம்ம டிகே தாங்க. பவர் பிளேயிலேயே ஸ்பின் பவுலரான அக்சர் பட்டேலை கொண்டு வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் பவுமாவோட விக்கெட்டை தூக்குனது, அதுக்கப்புறம் இந்திய அணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிற டேவிட் மில்லருக்கு எதிராக ஹர்ஷல் பட்டேலை ஸ்லோ பாலை போட சொல்லி மில்லரை காலியாக்குனது, அதுக்கப்புறம் இந்திய அணிக்கிட்ட மட்டும் மறக்காமல் சூப்பராக விளையாடுற சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரான கிளாஸனை நெட்டு கட்டி அவுட் ஆக்குனதுன்னு நம்ம டிகேவோட பங்களிப்புங்கிறது இந்த போட்டியில் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அமைஞ்சிச்சுங்க. இது குறித்து போட்டி முடிந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசிய ருத்ராஜ் தாங்க டிகேவோட பங்களிப்பை பற்றி ஓப்பனாக பேசுனது. இதனால் ரிஷப் பண்டோட கிரிக்கெட் வாழ்க்கையையும் இந்திய அணியோட மானத்தையும் காப்பாற்றின பெருமை நம்ம டிகேவுக்கு தாங்க சேரும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.